ஹாய் எவ்ரிவன், நான் உங்க ஹாலிவுட் தமிழா. வார வாரம் ஏதோ ஒரு தமிழ்ல இல்லாத படங்களை தமிழ்ல டப் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. சோ அந்த வகையில இந்த வாரம் 7 படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த 7 படங்கள்ல ஒரு 5 படம் பாக்குற மாதிரி இருக்கு. சோ அந்த 5 படங்களை பத்தி தான் இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். அந்த 5 படங்களோட லிங்க்கும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணிருக்கேன், பாக்கல அப்படின்னா செக் பண்ணி பாருங்க. வீடியோக்குள்ள போறக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே கூட வர பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஆன் டைமா நோட்டிபிகேஷனா வரும். Like we've come to the end of the road. There's no point in running away now. I'd rather sleep until the storm is gone. She'd rather be shooting at me now. நம்ம லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் படம் 2008 வெளிவந்த ஒரு கிரைம் த்ரில்லர் மூவி அன்ட்ரேசபிள். நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் போட்ட 5 மூவி வீடியோ கலெக்ஷன்ல இந்த படத்தை பத்தி மென்ஷன் பண்ணிருப்பேன். அந்த டைம்ல இந்த படம் தமிழ் டப்ல இல்ல. இப்போ இந்த படத்தை தமிழ் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா, படத்தோட ஹீரோயின் இல்லீகலான வெப்சைட்ஸ் எல்லாம் பேன் பண்ணக்கூடிய ஒரு கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ killwithme.com அப்படிங்கிற ஒரு வெப்சைட்ல ஒருத்தன் புனேல ஆரம்பிச்சு மனுஷங்க வர கொடூரமான முறையில கொலை பண்றத மக்களுக்கு லைவ் டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்கான். இந்த வெப்சைட்டோட ஐபி அட்ரஸ் மாறிட்டே இருக்கனால இவனை ட்ராக் பண்ண முடியல. சோ இந்த வெப்சைட்டை நம்ம ஹீரோயின் எப்படி ட்ராக் பண்ணாங்க அப்படிங்கறதும், இதனால நம்ம ஹீரோயினுக்கு எந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் வந்துச்சு அப்படிங்கறதும் தான் இந்த படம். IMDb ல இருந்து இந்த படத்துக்கு 6.2 கொடுத்திருக்காங்க. ரொம்பவே சிம்பிளான ஒரு கான்செப்ட்ல நல்ல ஒரு த்ரில்லரை இந்த படம் கண்டிப்பா உங்களை ஃபீல் பண்ண வைக்கும். படம் இப்போ தமிழ் டப்ல இருக்கு, ட்ரை பண்ணி பாருங்க. 2008 வெளிவந்த அன்ட்ரேசபிள். நம்ம லிஸ்ட்ல ரெண்டாவதா பார்க்க போற மூவி 2019 ரிலீஸ் ஆன ஒரு டிராமா கைண்ட் ஆஃப் மூவி, ஓவர் கமர். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா, படத்தோட ஹீரோ ஒரு பேஸ்கெட் பால் கோச். ஊருக்குள்ள இருக்கிற ஒரு சில பிரச்சனைகள்னால எல்லாரும் ஊரை காலி பண்ணிட்டு இருக்க டைம்ல இவரு ஆஸ்துமானால பாதிக்கப்பட்ட ஒரு பொண்ணுக்கு இவரு மராத்தான்ல ஓடுறதுக்கு கோச்சிங் கொடுக்க சம்மதிக்கிறாரு. ஒண்ணு, இவருக்கு அந்த ஸ்போர்ட் சுத்தமா பிடிக்காது. இன்னொன்னு, அந்த பொண்ணுக்கு இருக்க பிரச்சனைனால மராத்தான்ல அவ ஓடுறதுக்கு வாய்ப்பே இல்ல. இவங்க ரெண்டு பேர்த்தோட வாழ்க்கையில என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறது தான் இந்த படம். இந்த படத்துல ஃபைட்டோ அட்வென்ச்சரோ எதுவுமே எதிர்பார்க்காதீங்க. நல்ல ஒரு கதையும் நல்ல ஒரு மோட்டிவேஷனல் கான்செப்ட் உள்ள படம் வேணும் அப்படிங்கறவங்க மட்டும் ட்ரை பண்ணுங்க. IMDb ல இருந்து இந்த படத்துக்கு 6.5 கொடுத்திருக்காங்க. நல்ல ஒரு டச்சிங்கான ஒரு மோட்டிவேஷனல் படம். என்ன, கடவுள் நம்பிக்கை உங்களுக்கு இல்ல அப்படினா இந்த படத்தை கண்டிப்பா ஸ்கிப் பண்ணிருங்க. நம்ம லிஸ்ட்ல மூணாவது படம் 2019 ரிலீஸ் ஆன ஒரு கிரைம் த்ரில்லர் ஆக்சன் மூவி, தி கொரியர். இந்த படத்தோட கதை என்ன அப்படினா, லண்டன்ல கொரியர் பேக்கேजेस ட்ரான்ஸ்போர்ட் பண்ற ஒரு பொண்ணுக்கு தன்னோட ஒரு பேக்கேஜ்ல ஒரு பாம் ஒரு பக்கம் இருந்து இன்னொரு பக்கத்துக்கு ட்ரான்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படினு தெரிய வருது. இதனால இவளுக்கு எந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் வருது, இவ அதை எப்படி ஃபேஸ் பண்றா அப்படிங்கிறது தான் இந்த படம். நம்ம ஜேசன் ஸ்டேத்தமோட டிரான்ஸ்போர்டர் படத்தையும் வின் டீசலோட ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் படத்தையும் கலந்து கொடுத்த மாதிரி ஒரு கலவையா தான் இந்த படத்தை கொடுத்திருக்காங்க. ஆனா அந்த படங்களை கம்பேர் பண்ணனா இந்த படம் ஒண்ணுமே இல்ல. ஜஸ்ட் ஒருக்கா பார்க்கலாம். அந்த மாதிரியான ஒரு ஆக்சன் படம் தான் இந்த தி கொரியர். IMDb ல இருந்து இந்த படத்துக்கு 5.9 கொடுத்திருக்காங்க. இன்ட்ரஸ்ட் இருக்கவங்க ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்ததா நாலாவதா பார்க்க போற படம் 2010 ரிலீஸ் ஆன ஒரு ஃபேண்டசி அட்வென்ச்சர் மூவி, தி நட் கிராக்கர். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா, இந்த படத்துல ஒரு குட்டி பொண்ணு இருக்கா. கிறிஸ்மஸ் ஈவினிங் ரொம்பவே மொக்கையா போயிருந்த டைம்ல இந்த பொண்ணோட அங்கிள் இவளுக்கு ஒரு பொம்மைய பிரசன்ட் பண்றாரு. அன்னைக்கு நைட்டு அந்த பொம்மைக்கு உயிர் வந்து இவளை நார்னியா மாதிரியான ஒரு கலர்ஃபுல்லான மேஜிக்கல் உலகத்துக்குள்ள கூட்டிட்டு போகுது. அங்க எந்த மாதிரியான அட்வென்ச்சர்ஸ் எல்லாம் இவங்களுக்கு காத்துக்கிட்டு இருந்துச்சு அப்படிங்கறது தான் இந்த படம். IMDb ல இருந்து இந்த படத்துக்கு 4.2 கொடுத்திருக்காங்க. படம் செமையான பிளாப். ஆனா விஷுவல்ஸ் வேற லெவல்ல இருக்கும். விஷுவல்ஸ்க்காக இந்த படத்தை கண்டிப்பா ஒருக்கா ட்ரை பண்ணலாம். குழந்தைகள் பாக்குற மாதிரியான படம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பா இந்த படத்தை நீங்க ட்ரை பண்ணலாம். நம்ம லிஸ்ட்ல அடுத்ததா அஞ்சாவதா பார்க்க போற படம் 2018 நம்ம ஜான் விக் கியானு ரிவீஸ் நடிப்புல ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மிஸ்டரி த்ரில்லர் மூவியா ரிலீஸ் ஆயிருக்க, ரெப்ளிகாஸ். இந்த படத்துல நம்ம ஹீரோ கியானு ரிவீஸ் ஒரு நியூரோ சயின்டிஸ்ட். ஒரு ஆக்சிடென்ட்ல தன்னோட வைஃப், தன்னோட பையன், தன்னோட ரெண்டு பொண்ணு அப்படின்னு மொத்த ஃபேமிலியுமே இழந்துருவாரு. இழந்து போன தன்னோட ஃபேமிலிய மறுபடியும் எப்படியாவது உயிரோட கொண்டு வரணும் அப்படின்னு இவர் என்னெல்லாம் ட்ரை பண்றாரு அப்படிங்கறதும், இதனால எந்த இந்த வீடியோல வந்து யூஸ் பண்ணிருக்கேன். நம்ம சோஷியல் மீடியா அக்கவுண்ட்ஸோட லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். அதுலயும் ஃபாலோ பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படினா ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். Until then, shining off from உங்கள் ஹாலிவுட் தமிழா.